அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் அண்ட் டுவெல்த்து நீட் பாட்னிக்கான டெஸ்ட்டு டென்னுக்கான ஆன்சர்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீட்டுக்கு டெஸ்ட்டு 1-9 வரைக்கும் கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து அதற்கான ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் லெவன்த்து அண்டு டுவெல்த்து ரெண்டு பேர்த்துக்கும் டெஸ்ட்டு 10-க்கான ஆன்சர்ஸ்க்கு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் 11th பார்ப்போம், அதுக்கடுத்து அதோட கண்டினியூவாக 12th பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்து அஃபிஷியல் ஃபைனல் ஆன்சர்ஸ்கி அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இதுதான் கன்ஃபார்ம் ஆன்சர்ஸ் கூட. நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருந்தாலும் அல்லது எழுதாமல் இருந்தாலும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டெஸ்ட்டு கண்டென்ட் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வந்து ஃபைனல் செக் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி டெஸ்ட்டு 1-9 வரைக்கும் நீங்கள் ஆன்சர்ஸ்க்கு இது எல்லாமே பார்க்கல அப்படின்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் கூடும், அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் 31st ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபேஸ் 1 மியாசிஸின் எந்த நிலையில் ஒத்திசைவு குரோமோசோம் பிரிந்தாலும் சகோதரி குரோமேட் சென்ட்ரோமிடம் இணைந்து காணப்படும், அது வந்து அது. அதுக்கடுத்து 32 வந்து டிப்ளோட்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, சி ஆப்ஷன். அது வந்து என்ன பண்ணிங்க மார்க் பண்ணி வச்சுங்க. 32 சி ஆப்ஷன் டிப்ளோட்டின் ஆன்சர்ஸ் மட்டும் என்னென்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துரும். அதுக்கடுத்து 33 பி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து நீங்கள் என்ன பண்ணிங்க மாற்றி மார்க் பண்ணிங்க. 33 பி ஆப்ஷன் மியாசிஸ் 2 எஸ் நிலையில் டிஎன்ஏ பிரதி எடுப்பு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 34 என்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 34 டி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் ஹாஃப் நம்பர் ஆஃப் குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே குரோமோசோம்கள் எண்ணிக்கையின் மற்றும் குரோமேட்டின் எண்ணிக்கையில் பாதி இருக்கும், அது டி ஆப்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 35 வந்து சி ஆப்ஷன் பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம், அதனால் அதுக்கு வந்து சி ஆப்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணிங்க. ஒத்திசைவு குரோமோசோம்கள் இணை சேர்கின்றன 35. அதுக்கடுத்து 36 சி ஆப்ஷன் ஒன்லி G2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, G2 மட்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. 36 வந்து சி ஆப்ஷன். அதுக்கடுத்து 37 வந்து பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டூரிங் எஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, எஸ் நிலையில் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 38 சி ஆப்ஷன் இடிசிஏ எசென்ஷியல் ஸ்ட்ரக்சர் ஃபார் தி சைட்டோகைனசிஸ் இன் அனிமல் செல் அண்டு பிளான்ட் செல், இது ஏன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிராக்மோபிளாஸ்ட் அப்படி பற்றி தவறான குற்றம், ஏன்னா அனிமல் செல்ல செல்வாலே கிடையாது, பிராக்மோபிளாஸ்ட் அப்படிங்கிறது செல்வாலை ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது, அதனால் அது வந்து சி ஆப்ஷன். 38 சி ஆப்ஷன் தான் தவறான குற்றம், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 39 சி ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட், கூற்று 1 சரி 2 வந்தனது தவறு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 40 பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அனாஃபேஸ், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 40 சி ஆன்சர் அனாஃபேஸ். அதுக்கடுத்து 41 டி ஆப்ஷன் ப்ரோஃபேஸ் 1 ப்ரோஃபேஸ் 1. அதுக்கடுத்து 42 பி ஆப்ஷன் மல்டி நியூக்ளியேட் செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதே தான் பல உட்கரு செல் அப்படின்னு சொல்லி சொல்லும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க பி ஆப்ஷன். அதுக்கடுத்து 43 இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க டி ஆப்ஷன், அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க இடைக்கால நிலை அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 44 ஏ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பைவேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இங்கிலீஷ்லேயும் அதே தான் பைவேலண்ட்டு. அதுக்கடுத்து 45 ஏ ஆப்ஷன் 2 ஈச் இன் மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ், அதே போல் மைட்டாசிஸில் மற்றும் மியாசிஸ் தலா 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 11th ஆன்சர்ஸ். அதுக்கடுத்து 12th வந்து என்ன ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு க்வெஸ்சன்ஸு இதெல்லாமே வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தானே, அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் ஜாயின் பண்ணுறேங்க, ஏன்னா 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு சில இதெல்லாமே பிடிஎஃபாக அனுப்புவோம்,
அதனால் நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிங்க. இதில் 31st ஆன்சர்ஸ் பார்ப்போம். 31st வந்து பாஸ்மதி, டி ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க, பாஸ்மதி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 32 வந்து ஏ ஆப்ஷன், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி, அதாவது மரபணு பொறியியல் மதிப்பீட்டு குழு அப்படின்னு சொல்லும், அது வந்து 32 வந்து ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து 33 வந்து பார்த்திங்கன்னா பயோ பைரசி, உயிரி பொருள் கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க, 33 பி ஆப்ஷன். அதுக்கடுத்து 34 வந்து பி ஆப்ஷன், 1 and 2 அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க, 34 பி ஆப்ஷன், 1 and 2 அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 35 பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன், பாஸ்மதி ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ராங்லி மேட்ச்டு ஃபேர், சரிங்களா. ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படின்னா அந்த இடத்த தூய்மை பண்ணுறது தான், இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து சாப்பிட்றது, பிளான்ட் வந்து வேறு, சரிங்களா, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 36 பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன், போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, 36 பி ஆப்ஷன், இரண்டு கூற்றுகளும் சரி. அதுக்கடுத்து 37 பார்த்திங்கன்னா டூரிங் எ ஸ்பேஸ், இது வந்து 11th ஆன்சர் தான், 37 பார்த்திங்கன்னா எஸ் நிலையில், அதை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 38 சி ஆப்ஷன், இட் இஸ் எசென்ஷியல் ஸ்ட்ரக்சர் ஃபார் சைட்டோகனின்ஸ் இன் அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல், இதில் 11th ரிப்பீட்டான கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கடுத்து 39 சி ஆப்ஷனு, அதை நோட் பண்ணி வச்சுங்க, 39 சி ஆப்ஷன். அதுக்கடுத்து 40 பார்த்திங்க அப்படின்னா அனாஃபேஸ் சி ஆப்ஷன், அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க, 40 சி ஆப்ஷன் அனாஃபேஸ் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து 41 ஃப்ரோஃபேஸ் 41 டி ஆப்ஷன், ஃப்ரோஃபேஸ் 1 அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிங்க மார்க் பண்ணிக்க. அதுக்கடுத்து 42 மல்டி நியூக்ளியேட் பல உட்கரு அப்படின்னு சொல்லும், மல்டி நியூக்ளியேட் செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கடுத்து 43 டி ஆப்ஷன் இன்டர்ஃபேஸ், அதை வந்து என்ன பண்ணிங்க மார்க் பண்ணி வச்சுங்க, இடைக்காலை நிலை. லாஸ்ட்டாக 44 பார்த்திங்கன்னா பைவேலண்ட் ஏ ஆப்ஷன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, பைவேலண்ட்டு. அதுக்கடுத்து 45 ஏ ஆப்ஷன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதுக்கான ஆன்சர்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.